உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். தி ஐ ஃபவுண்டேஷன் மற்றும் ரோட்டரி கோயம்புத்தூர் டெக்ஸ் சிட்டி சார்பில் ஸ்பைன் அகாடமிக்கு புதிய கட்டிடம் வடுகப்பாளையத்தில் திறப்பு. ரோட்டரி கோயம்புத்தூர் டெக்ஸ் சிட்டி சார்பில் அன்னூரில் அறிக்கை. வடுகப்பாளையத்தில் அமைந்துள்ள டான் அறக்கட்டளையால் நடத்தப்படும் ஸ்பைன் அகாடமிக்கு முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்ட 20 பேரை தங்க வைத்து சிகிச்சை அளித்து பராமரிப்பதற்காக புதிய கட்டிடம் கட்டித்தரப்பட்டது. இந்த திட்டமானது தி ஐ ஃபவுண்டேஷன் டாக்டர் சித்ரா மற்றும் டாக்டர் ராமமூர்த்தி அவர்களின் நிறுவன சமூக பொறுப்பு நிதி மூலம் கட்டப்பட்டுள்ளது. ஆன்ஸ் பவித்ரா அரவிந்த் தலைமையிலான ஆன்ஸ் கிளப் இவர்களின் சிகிச்சைக்காக 20 மோட்டார் பொருத்தப்பட்ட கட்டில்கள் வழங்கியுள்ளனர். இந்த திட்டமானது 30 லட்சம் செலவில் கட்டிடம் மற்றும் சமையலறை வசதிகளை புதுப்பித்தல், மேலும் 5 லட்சம் செலவில் நோயாளிகளுக்கு மோட்டார் பொருத்தப்பட்ட கட்டில்கள், காற்று மெத்தைகள் மற்றும் சக்கர நாற்காலிகள் வழங்குதல் போன்ற பல்வேறு நலத்திட்டங்களை உள்ளடக்கியது. ஸ்பைன் அகாடமியானது 2010 முதல் ரவிச்சந்திரன் அவர்களால் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டவர்களுக்காக இலவச சிகிச்சை அளிப்பதற்காக தொடங்கப்பட்டது. இங்கு 54 மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்களில் பெரும்பாலானோர் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டு இடுப்புக்கு கீழ் முற்றிலும் செயலிழந்து வீட்டில் வைத்து சிகிச்சை அளிக்கும் சூழல் இல்லாமல் இருப்போர். இங்கு அவர்களுக்கு தங்குமிடம், உணவு மற்றும் சிகிச்சை முற்றிலும் இலவசமாக அளிக்கப்படுகிறது. ரோட்டரி டெக் சிட்டி தலைவர் விஜயகுமார் மற்றும் செயலாளர் தேவி மாரதி ஆகியோர் திட்டத்தின் செயற்பாட்டிற்கு தலைமை மற்றும் மேற்பார்வையை வழங்கினர். ஆர்டிஎன் அரவிந்த்குமாரன் திட்ட தலைவராக பணியாற்றினார். திட்டமிடுதல் மற்றும் செயல்படுத்துதல் முயற்சிகளை முன்னெடுத்து 65 விரைவாக கட்டிடத்தை கட்டி கொடுத்துள்ளார். புதிய கட்டிடத்தின் சாவையை டான் நிர்வாக அரங்காவலரும் நிறுவனமான ரவிச்சந்திரனிடம் ரோட்டரி மாவட்ட ஆளுநர் டி.ஆர். விஜயகுமார் அவர்கள் முன்னிலையில் டாக்டர் ராமமூர்த்தி வழங்கினார். மேலும் மாவட்ட இயக்குநர் ஆர்டிஎன் கோகுல்ராஜ், ஆர்டிஎன் பரதராஜ், ஆர். ரமேஷ் பொன்னுசாமி ஆகியோர் பங்கேற்றனர். இந்த நிகழ்வு ரோட்டரி சமூகத்தின் கூட்டு முயற்சி மற்றும் தேவைப்படுபவர்களுக்கு சேவை செய்வதற்கான அர்ப்பணிப்பை அடையாளப்படுத்துகிறது. ரோட்டரி கோயம்புத்தூர் டெக் சிட்டி திட்டம் நன்கொடையாளர்கள், திட்ட உறுப்பினர்கள் மற்றும் சமூக தலைவர்களின் அர்ப்பணிப்பு மூலம் முதுகெலும்பு சம்பந்தமாக பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதில் குறிப்பிடத்தக்க தாக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த முன்முயற்சி ரோட்டரியின் பணியான தன்னை விட மேலான சேவை என்பதற்கு ஒரு சான்றாக விளங்குகிறது. அவிநாசி ரோடில் இருக்கிற அமைப்புக்கு ரோட்டரி கிளப் டெக்ஸிட்டி சார்பாக ஒரு 30 லட்சம் செலவில் இந்த பில்டிங் ப்ளஸ் ஒரு கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது மிஸ்டர் ரவிச்சந்திரன் ஒரு ஏற்கனவே அவர் இந்த இதை ஒரு 20 நடத்திட்டு கொண்டு இருக்கார். 53 பேர் இங்கே இருக்காங்க. இது நிறைய பேருக்கு இது இருக்கிறதே தெரியாது. ரொம்ப நல்லா இது பண்ணிகிட்ருக்காங்க. இதனால் நாங்கள் முன் வந்து இந்த ரோட்டரி கிளப் இன் டெக்ஸிட்டி சார்பாகவும் ஐ ஃபவுண்டேஷன் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியாக இந்த அமைப்பை ஏற்பட்டு உள்ளோம். இதனால் மேலும் நிறைய பேருக்கு இது உபயோகமாக இருக்குன்னு கருதுகிறோம். இதற்கு இங்கே டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் மிஸ்டர் விஜயகுமார், ஃபர்ஸ்ட் லேடி, அதர் டிக்னிட்டரிஸ் ஆஃப் ரோட்டரி கிளப் ஹவ் ஜாயின்ட் அஸ். இது ஒரு அரிய வாய்ப்பாக கருதுகிறேன். இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு நன்றி. விஜய் டாக்டர் ராமூர்த்தி, டிஜிஎன்டி பாரதி, மை டியர் ஃபெல்லோ ரோட்டேரியன்ஸ், இன்ஃபேக்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு பி ஹியர் டு த பார்ட் ஆஃப் திஸ் வண்டர்ஃபுல் ப்ராஜெக்ட் இனாகிரேஷன். ஐ ரியலி அப்ரிஷியேட் டாக்டர் ராமூர்த்தி ஐ ஃபவுண்டேஷன் ஃபார் இஸ் யூசிங் தி சிஎஸ்ஆர் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ப்ராஜெக்ட். ஐ எம் ஷுர் தட் திஸ் ப்ராஜெக்ட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தி இன்மேட்ஸ் ஆஃப் திஸ் ஆர்கனைசேஷன் Spine Academy. It's a wonderful project. I really appreciate the members of Rotary Club of Tech City and the President Vijay for taking the initiative for this project. Thank you very much. இந்த 15 காலமாக உள்ள இந்த ஸ்பைனல் அகாடமிக்கு இன்று ரோட்டரி கோயம்புத்தூர் டெக் சிட்டி சப்போர்ட் வித் ஐ ஃபவுண்டேஷன் சார்பாக தங்கும் இடம் மற்றும் டைனிங் ஹால் டோட்டல் ஒர்த் ஆஃப் 30 lakhs 30 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இந்த கட்டிடத்தை இன்று திறப்பு விழா செய்துள்ளோம். ஸோ இது மட்டுமல்ல, ரோட்டரி டெக் சிட்டியின் சார்பாக இந்த ஸ்பைனல் அகாடமிக்கு தேவையான எல்லாவித உதவிகளும் செய்து கொண்டு இருக்கிறோம். மேலும் செய்வதற்கு நாங்கள் தயாராக உள்ளோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ நாங்கள் ரோட்டரி 3201 டிஸ்ட்ரிக்டின் சார்பாக
பொதுவாகவே கிராமப்புறங்களில் உள்ள பலவிதமான சமுதாய பணிகளை தேர்ந்தெடுத்து செய்து கொண்டு வருகிறோம். ஸோ அந்த சமுதாய பணிகளின் அடிப்படையிலும் பல்வேறு விதமான சமுதாய திட்டங்களும் மருத்துவ உதவிகளும் முக்கியமாக இந்த ஆண்டு செய்து வருகிறோம். ஸோ அந்த மருத்துவ உதவிகளின் திட்டத்தின் அடிப்படையில் இந்த கட்டிடம் வந்து இன்னைக்கு ஷார்ட் டைமில் 2 மந்த்ஸில் இதை வந்து நாங்கள் செயல்படுத்தி உள்ளோம் என்பதை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்து கொண்டு 3201 டிஸ்ட்ரிக்டின் சார்பாக ரோட்டரி கோயம்புத்தூர் டெக் சிட்டிக்கும் ஐ ஃபவுண்டேஷனுக்கும் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாங்கள் வந்து ரோட்டரி டெக் சிட்டி அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் மூலியமாக நான் ரோட்டரிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா 174 கிளப் இருக்குது எங்கள் டிஸ்ட்ரிக்டில் மட்டும். அதில் டெக் சிட்டி அப்படிங்கிறது ஒரு கிளப்பு. எங்கள் கிளப்பில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா இவங்க தேவை இந்த ஸ்பைன் அகாடமிங்கிற அந்த இது வந்து ரவிச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு நபர்னால் நடத்தப்படுது. இது வந்து ஒரு 20 இயர்ஸாக அவரோட சர்வீஸ் வந்து இதில் இருக்குது. இதில் இருக்கிறவங்க யாருன்னு பார்த்திங்கனாக்கா ஃபிசிக்கலி சேலஞ்சும் மென்டலி சேலஞ்சும் ரெண்டு விதமான ஒரு டிசர்விங் பர்சன்ஸ் இங்கே இருக்காங்க. இப்போ அந்த ஃபிசிக்கலி சேலஞ்ச் பர்சன்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களால வந்து மூவ்மெண்ட் கிடையாது. அவங்க ஹோல் பாடி அந்த கழுத்துக்கு கீழே அவங்க பேரலைஸ்டானவங்க தான் இங்கே வந்து முக்கால்வாசி பேர் இங்கே இருக்காங்க. இது போக வந்து மென்டலி சேலஞ்ச்டு பீப்புளும் இங்கே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து இப்போத்திக்கு 53 இன்மேட்ஸ் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வந்து இட பற்றாக்குறை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பில்டிங் இது வந்து ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் பில்டிங். இந்த பில்டிங் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 40 ஸ்கொயர் ஃபீட் என்கின்ற இதில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 20 பெட்டு ப்ரொவைட் பண்ணக்கூடிய அளவில் நாங்கள் வந்து இதை வந்து கட்டி கொடுத்துருக்கோம். இந்த கட்டடத்தையும் அப்புறமேல வந்து அவங்களுக்கு அந்த கிச்சன் வந்து அவங்களுக்கு அது போதுமானதாக இல்லாமல் இருந்தது. அவங்க ஒரு 50 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் அவங்களோட வந்து கிச்சனே இருந்தது. அதை வந்து ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட்டாகவும் நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். இதை வந்து இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனும் அந்த கிச்சன் ரெனோவேஷனும் சப்போர்ட் பண்ணது டாக்டர் ராமூர்த்தி ஐ ஃபவுண்டேஷன் சேர்மன் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அவரோட CSR ஆக்டிவிட்டி மூலியமாக ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு அவர் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. இது போக நாங்கள் வந்து இப்போ இந்த 20 பேத்துக்கு உண்டான மோட்டரைஸ்டு பெட்டு அப்புறமேல ஏர் பெட்டு அந்த காட்ஸு அப்புறமேல அவங்களுக்கு தேவையான வந்து மோட்டரைஸ்டு வீல் சேர்ஸு இது அது வந்து ஒரு காஸ்ட் ஆஃப் 5 லேக்ஸில் எங்களோட ஹேண்ட்ஸ் கிளப் எங்களோட டெக்ஸிட்டினுடைய ஹேண்ட்ஸ் கிளப் வந்து அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாமே வந்து ஒரு ஒரு 7 நாளுக்குள்ளார இங்கே வந்து அடைஞ்சு இவங்க வந்து இந்த 7 நாளில் நாங்கள் ஹிக்கீஸும் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு இந்த 7 நாளில் அவங்களுக்கு வந்து இங்கே வந்து அந்த ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணுற அளவுக்கு அவங்க வந்து இந்த தயாரான நிலமையில் அவங்க இருக்கும். இது போக வந்து ஃப்யூச்சர்லேயும் வந்து நாங்கள் எங்களோட டெக் சிட்டி சார்பாக எங்களால் என்ன உதவிகள் தேவையோ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த பொருளாதார ரீதியாகவும் அவங்களுக்கு என்ன ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் என்ன பண்ண முடியும்னு நாங்கள் பார்த்துட்டு ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். அதையும் நாங்கள் வந்து ஒரு கூடிய சீக்கிரத்தில் அது பண்ண போகிறோம். இது போக எங்களோட இன்னொரு கிளப்பு வந்து நார்த் கிளப்னு வந்து அவங்க வந்து இதுக்கு வந்து ஃபுல்லி எக்யூப்டு சோலார் பேனல்ஸையும் சோலார் ப்ரொவிஷன்ஸையும் அவங்க சப்ளை பண்ணுறதாக அவங்க இது பண்ணியிருக்காங்க. அந்த சோலார் ஆக்டிவிட்டி வந்து அது அந்த அதோடய வேலைகள் போயிட்டுருக்கு. அது கண்டிப்பாக வந்து ஒரு மாதத்தில் அவங்களுக்கு வந்து சோலார் எக்யூப்டு ஏன்னா இவங்களுக்கு அந்த கரண்ட் பில் அப்படிங்கிறது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சோலார் எக்யூப்ட் பண்ணி அவங்க கையில் ஒரு 1 மந்த்தில் நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணலான்ட்ருக்கோம். ஸோ டோட்டல் காஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னாக்கா 40 லேக்ஸ் வரும். இந்த எல்லாம் வந்து முதுகு தண்டோடும் காயமடைந்தோருக்கானது. வாகராயம்பாளையம் பக்கத்தில் சாலையூர் கிராமத்தில் இருக்குது. இங்கே 31 முதுகு தண்டோடும் காயமடைந்த நபர்கள் ஒரே இதில் இருக்கிறோம். கை கால் வராத 6 நபர்கள் கூட 31 பேர் இருக்கிறோம். எனக்கு அடிபட்டு 35 வருஷம் ஆச்சுங்க. எனக்கு 2 கால்கள் செயலிழந்தது, உணர்வு இழந்தது. என்னை மாதிரி பாதிக்கப்பட்டவங்க ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழணுங்கிறதுக்காக இந்த இல்லத்தை வந்து நான் நடத்திட்டு வரேன் சார். மறுபடியும் சார் இன்றைக்கி வந்து ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டெக் சிட்டி எங்களுக்கு இந்த ஒரு அறையை கட்டி கொடுத்துருக்குறாங்க. இங்கே மேலும் சில முதுகு தண்டு பாதிக்கப்பட்ட நபர்களை சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கும் ஒரு நல்ல வாழ்வை அமைச்சு கொடுக்கணுங்கிறது தான் எங்களோட விருப்பம். அதுக்கு உதவி செஞ்ச டெக் சிட்டி அவங்களுக்கு நன்றி.